திமுக காரங்க ஆட்சியில் இருந்தாலும் சந்தோஷம் பண்ண நிலையில இல்ல. எம்எல்ஏ எல்லாம் ஆப்சைட்ல இருக்காங்க, எம்பி எல்லாம் ஆப்சைட்ல இருக்காங்க, யாருக்குமே ஒரு திருப்தியா ஒரு இல்ல. இது என்ன பயப்படுறாருன்னா, இந்த திருப்தி இல்லாத ஒரு நிலைமை தொடர்ந்ததுன்னா 26ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு. திமுக பண்ணாத ஒரு சரித்திரம், 2 தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கலைஞரே 2 தடவை ஜெயிச்சது, ஜெயலலிதா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் 2 தடவை ஜெயிச்சிருக்க, திமுக 2 தடவை அடுத்தடுத்து வந்ததா சரித்திரம் இல்லை. ஏடிஎம்கே நிலைமை எல்லாம் இந்த தேர்தல் வந்து ரொம்ப பாதிக்க போறது. பாஜக எப்படி ஒரு சீட் வந்தாலும் வெற்றி தான், 0ல இருந்து 1-2 வந்தாலும் வெற்றி தான். அதிமுக வாழ்வா சாதம், மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள் ஏன் ஒன்னா இருக்கு? காங்கிரஸ் கண்டா ரொம்ப பிடிக்குமா? கம்யூனிஸ்ட் கண்டா பிடிக்கும் இல்ல? வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும்னா 100 கோடி தேர் இழுத்தாதான் முடியும். ஸ்டாலினும் கலைஞரும் அதை கில்லாடிங்க, அப்படியே கூட்டணி கையில வச்சுப்பாரு. காங்கிரஸால வர கூட்டணி, பிசிகேனால, கம்யூனிஸ்ட்னால அப்படின்னு இவங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இருந்தாலும் வெற்றி தான், 1 MP வந்தா கூட வெற்றி தான், 2 MP வந்தா கூட வெற்றி தான். காங்கிரஸ் நிலைமை தான் பரிதாபகரமா இருக்கு. 10ல 4-3 வருமான டவுட் ஆகுது. அப்போ 26ல புது கூட்டணி உருவாகும். 26 தேர்தலில் திமுக புதிய கூட்டணியை உருவாக்கும், கூட்டணி கணக்குகள் மாறும். இதெல்லாம் இன்னொரு 2-3 வருஷத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும். அமித்ஷா பொய்யா வீடியோ போட்டு, நரேந்திர மோடி பொய்யா வீடியோ போட்டு, யார் பண்ணாலும் தப்பு தான், அது குற்றம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல தப்பு, இது கடுமையா எனக்கு கேட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 20 வருஷம் ஜெயில போடணும். சரி, ராகுல் காந்திக்கு அவருக்கு அமைதியில் போட்டி போடலாமா வேணாமாங்கிற முடிவை மே மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் எடுப்பார். அதுக்குள்ள லாஸ்ட் டே நாமினேட் முடிஞ்சு போடும். இவர் என்ன பயப்படுறாரு, நம்ம அமைதியில் போட்டி போட்டு தோத்து போய் பிரியங்கா ஜெயிச்ச அஸ்தமனமாயிடும், கேரியரே காலி. நாளைக்கு பிரியங்கா பார் பிரசிடன்ட் வாங்க. இவர் இன்னும் இந்த 2ஆம் கட்ட சூழ்நிலையில கட்சியே இப்போ வந்து க்ஷீணமாயிட்டு வருது, காலி துப்புறாங்க யூபியில. ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் ஜூன் 4 பிறகு என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், குறிப்பாக எந்தெந்த கட்சிக்கிட்ட என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார்? பல மாற்றங்கள் வரும், அதிரடி மாற்றங்கள், தடாலடி மாற்றங்கள். திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து சில முடிவுகளை எடுக்க போறார். ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் சில விஷயங்களில். சில மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுறாங்க, மந்திரி சபையை மாற்றி அமைக்க போகிறார். அநேகமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படலாம். ஏன்னா எப்படியுமே அவர் தான் 2ஆம் கட்ட தலைவர். ஸோ அது பொறுப்பு அஃபிஷியலாக கொடுத்துட்டா, ஏன்னா ஸ்டாலினும் நல்லா ஹார்ட் ஒர்க்கர், போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது அது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோன்னா அவர் கலைஞர் இருந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசரி ரோல். ஏன்னா பாதி மேட்டர் வந்து உதயநிதி தான் கொடுத்துருக்காரு. கட்சியோ அரசாங்கமோ நிர்வாகமோ எல்லாம் உதயநிதி கையில் தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட், ஒரு பேப்டிசம் என்ற ஃபயர் மாதிரி அவர் கற்றுட்டு வர்றார். அரசியல் எப்படி, அரசாங்கம் எப்படி, ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறது, முடிவு எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து அதனால ஐயே ட்ரைனிங் கொடுத்துருவார். ஸோ இப்போ ரைட் டைம் டு எலிவேட் ஹிம் அஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அது வந்து ஜூனுக்கு அப்புறம் எப்போனா நடக்கலாம். கட்சியில் சில மாற்றங்கள் செய்ய விரும்புகிறார். அவங்க சொல்கிறனா கட்சி பதவி எம்பி எல்லாம் ஒரே ஆளை வச்சுட்டு உட்காந்துருக்குப்பா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு கட்சிக்காரங்கெல்லாம் சந்தோஷமா இல்லைங்கிற நியூஸ் அவருக்கு வந்துச்சு. திமுக காரங்க ஆட்சியில் இருந்தாலும் சந்தோஷம் பண்ண நிலையில இல்லை. எம்எல்ஏ எல்லாம் ஆப்சைட்ல இருக்காங்க, எம்பி எல்லாம் ஆப்சைட்ல இருக்காங்க, யாருக்குமே ஒரு திருப்தியா ஒரு இல்லை. இது என்ன பயப்படுறாருன்னா, இந்த திருப்தி இல்லாத ஒரு நிலைமை தொடர்ந்ததுன்னா 26ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படியுமே தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் கூட மாற்றி தான் போடுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 26ல ஏடிஎம்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்றி போடுறதுனால ஸ்டாலின் எப்படியாவது தடுத்து இதுவரைக்கும் திமுகவில் பண்ணாத ஒரு சரித்திரம், 2 தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். கலைஞரே 2 தடவை ஜெயிச்சதில்லை, ஜெயலலிதா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க.
திமுகவில் ரெண்டு தடவை அடுத்தடுத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. ஸ்டாலின்க்கு ஒரு ஆசை எப்படியும் நம்ம அடுத்து வச்சுக்கணும், அதுக்கு உண்டான அட்வைஸிங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயானு இப்போலேருந்து வேலையை ஆரம்பித்தா தான் 21 ஆட்சியை பிடிக்க முடியும். அதுக்கு தொண்டர்கள் மத்தியில் சப்போர்ட் வேணும். தொண்டர்கள்லாம் இப்போ ஒரு மாதிரி சோர்வாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பொறுப்பு பதவி அவங்களுக்கு அரசியல்னா பதவி தான், என்ன 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 தினத்தை கொண்டு போகணும், ஒரு போஸ்ட்டு அவங்க இன்னும் பதவி ஒரு மாதிரியாவது விசிட்டிங் கார்டு போடுறது அந்த மாதிரி போஸ்டெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஒரே இடத்துல பதவி நிறையா தேங்கியிருக்கு, மாற்றி கொடுக்கணும்னு. ஸோ ஸ்டாலினோட கணக்கு பிரகாரம் ஜூன் ஜூலையில் ஒரு தடாலடியாக மந்திரி சபையில் மாற்றம் பண்ணி சில மந்திரிகளை வெளியில் அமைச்சு சில புதியவர்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த முயற்சி எடுக்க வேணாம்னு அவர் யோசித்ததில் நியாயம் இருக்குது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி பண்ண வேலை செய்ய மாட்டாங்க. இனிமேல் அடுத்து சட்டசபை தேர்தல் தான், சட்டசபை தேர்தல் வாழ்வாசமாக பிரச்சனை. அதுக்கு இதுவும் இன்றைக்கு மேலே தள்ளி போட்டிங்கன்னா கட்சியில் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் தடாலடியாக சில நடவடிக்கை எடுத்து சில அமைச்சர்கள்லாம் வீட்டுக்கு அமைச்சு சில கட்சி நிர்வாகங்களை வீட்டுக்கு அமைச்சு மாற்றுத்திறன்களை தூக்கிட்டு அதுக்கு காரணம் வச்சுருப்பார். இந்த தேர்தலில் இந்த கான்ஸ்ட் தொகுதியில் கம்மி வாக்கு வந்தது, நீ ஒழுங்காக வேலை செய்யலை, நீ வீட்டுக்கு போ, இளைஞர்களை கொண்டான். அடுத்தது உதயநிதி சொல்கிறாராம், அப்பா இட்ஸ் டைம் இளைஞர்கள் உள்ளே கொண்டு வந்துருங்க, போதும் வயசானவங்களாம் ரன் பண்ணி நல்லபடியாக கட்சியை கவனித்தாங்க, அவங்க அட்வைசராக போட்டுட்டு இளைஞர்கள் உள்ளே கொண்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு 2-3 எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. உதயநிதி கொடுத்து 10 லிஸ்ட் கொடுத்தாலும் உதயநிதி 10 பேருக்கு யூத் டிஎம்கே கொடுத்துருக்காங்க இளைஞர். ஆனால் ஸ்டாலின் சொன்னால் 10 பேர்லாம் கொடுக்க முடியாது தம்பி, கூட்டணியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அப்போ சொன்னாலும் ஆட்சியில் இல்லாட்டி ஆட்சியிலேயாவது எங்களுக்கு வந்து இளைஞர்கள் நிறையா பங்கு கொடுங்க, இப்போ அன்மீர் மகேஷ் பொய்யாமணி அந்த மாதிரி, மனோ தங்கராஜ் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொடுங்க. ஸ்டாலின் சொன்னால் கொடுக்கலாம்ப்பா, அடுத்து கட்சி வளரணும்னா இளைஞர்கள் கொடுத்தா தான் உண்டு. ஸோ அந்த நல்ல ஐடியா பண்ணலாம். ஸோ இளைஞர்களுக்கு திமுகவில் பெரும் பொறுப்புகள் ஜூனுக்கு அப்புறம் காத்திருக்கின்றன. அடுத்து ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே நிலைமை எல்லா இந்த தேர்தல் வந்து ரொம்ப பாதிக்க போகிறது டிஎம்கேவையோ பாஜகவோட கிடையாது. பாஜக எப்படி ஒரு சீட் வந்தாலும் வெற்றி தான், 0-2 1-2 வந்தாலும் வெற்றி தான். அதிமுக வாழ்வா சாகும், 4 சீட் வந்ததுன்னா போச்சு கட்சி போகும், ஒன்று தான் போயிடும். ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாருன்னா இங்கே கொலாட்ரல் டேமேஜ், 40 சீட்டில் அதிமுக ஜெயிக்க முடியாது. அது ஜெயலலிதா கூட போச்சு 39-38 ஜெயிச்சது, 5-10 வந்து அதிகம். அதனால் இப்போ என்ன 2nd தலைவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், நம்ம தப்பு பண்ணிட்டுமோ, வாக்கு பிரிஞ்சு போச்சே. இப்போது திமுகவும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஏன் ஒன்றா இருக்குது? காங்கிரஸ் கண்டா ரொம்ப பிடிக்குமா, கம்யூனிஸ்ட் கண்டா பிடிக்கும்? இல்லை, வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும்னா 100 கோடி தேர் இழுத்தால் தான் முடியும். ஸ்டாலினும் கலைஞரும் அதை கில்லாடிங்க, அப்படியே கூட்டணி கையில் வச்சுப்பார், காங்கிரஸ்னால வர கூட்டணி, பிசிகேனால, கம்யூனிஸ்ட்னால அப்படின்னு. இவங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த கூட்டணிக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன, நீங்கள் இது 20-20 கூட ஜெயிச்சிருக்கலாம், 25-25 கூட வந்திருக்கலாம். இப்போ அந்த வாய்ப்பு கை நழுவி போச்சு. இது ரெண்டு பேருக்கும் நஷ்டம், பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டம், அதிமுக நஷ்டம். பாரதிய ஜனதா பற்றி கவலைப்படலைன்னா அவங்க கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க, 5 சீட் வந்தால் கூட ஹாப்பி, ஏன்னா 0-5 வின். அதிமுக அப்படி இல்லை, வாழ்வா சவால். இப்போ என்ன நடக்கும், சப்போஸிங் ஒரு 10-15 ஜெயிச்சிட்டாங்கன்னா சேஃப், எடப்பாடியோட தலைமைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அடுத்த தேர்தலில் உற்சாகமாக போட்டி போடுவாங்க, போட்டி போட்டு எம்எல்ஏ தேர்தலில் முயற்சி எடுத்து பண்ணுவாங்க, ஓபிஎஸ் கம்மியாக்கிடுவாங்க. அது நடக்காம ஓபிஎஸ் ஜெயிச்சு அதிமுக ஒரு 4-5 சீட்டு மட்டும் வந்ததுன்னா திருப்பி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துப்பார்கள், கண்டிப்பா அந்த முயற்சி நடக்கும், தூது குழப்படும். இப்பவே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க அவங்க, ஏன்னா அடுத்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் வரப்போகுது, அது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ. இவ என்னமோ நினைச்சாங்க, பாஜகவோட சேர்ந்தா மைனாரிட்டி ஓட்டுலாம் வரும், பழங்குடி ஓட்டு வரும், பட்டியலர் மக்கள் ஓட்டு, அந்த மாதிரி ஒன்றும் வந்ததே தெரியல. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தான் போகுது, பாஜக கூட கொஞ்சம் வந்திருக்கு. நீலகிரிலாம் பட்டியலர் மக்கள் பழங்குடி மக்கள்லாம் பாஜக அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, ஏன்னா ஆர்எஸ்எஸ் களப்பணி ஆட்டிருக்கு, அந்த களப்பணி அதிமுக பண்ணல.
ஸோ பட்டியலான மக்கள் மைனாரிட்டி ஓட்டில் வரல, ஸ்பிளிட் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு, இப்போ அதிமுக இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்குது இப்போ. ஸோ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன ரிசல்ட்டுங்கிறத பொறுத்தது, நல்லா முடிஞ்சு போச்சுன்னா வெற்றி, வெற்றி மாலை சூழிட்டு போயிட்டாருங்க, 26 ஜெயிச்சிருங்க. இல்லைன்னா ஒன்னா சேகர்தா இல்லை அதிமுக கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதாவோடைய கூட அதிமுக கூட்டணி போகிறதா, இல்லை என்ன பண்ணாங்கிற கட்டாயம் எடப்பாடிக்கு வந்து சேரும். அவர் கட்சியை காப்பாற்றணும்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் தான் முடியும். சும்மா உட்காந்துல இருந்து கட்சியை காப்பாற்றினா கரைஞ்சி போயிடும். பாரதிய ஜனதா கட்சி இருக்க பார்க்கும், ஓபிஎஸ் ஜெயிச்சார் அவரும் இருக்க பார்ப்பாங்க. எல்லா பக்கம் ப்ரெஷர், ப்ரெஷர் அதிகமாக வரக்கூடிய கட்சி தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கு, ஆர்கனைசேஷன் லெவலில் வலுவாக இருக்கு. 5 ஜெயிச்சா கூட இந்தியா போதுன்றாங்க அவங்க. சார் நோட்டா நோட்டான்னு சொன்னீங்கல்ல, 20% வாங்கிட்டு பாருங்க, 15% வாங்கிட்டு பாருங்க, எங்கள் வளர்ச்சி இனிமேல் தடுக்க முடியாது, அப்படி போயிடும். இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு 0 எல்லை அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அது போன 19 போயிடுச்சு, அப்போட ஒரே ஒரு சீட்டு ரவீந்திரநாத் ஜெயிச்சார். இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி 40 ஜெயிக்காது, கணிசமான அளவு ஜெயிக்கும். என்டிஏ கணிசமான அளவு ஜெயிக்கும். அதெல்லாம் சொல்கிறாங்க, சௌமியா கிமியா அந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. அது நமக்கு எது அப்போ உண்மையாக பொய்யா நம்ம கேஸ் பண்ண முடியாது. அது ரிசல்ட் வர வரைக்கும் சும்மா பேசிக்கலாம் ஆறுதலுக்கு, அது உண்மை இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இருந்தாலும் வெற்றி தான், 1 MP வந்தால் கூட வெற்றி தான், 2 MP வந்தால் கூட வெற்றி தான். காங்கிரஸ் நிலைமை தான் பரிதாபகரமாகுது. 10-4 வருமான டவுட் ஆகுது. கார்த்தி சிதம்பரம் காலி, ஜோதி மணிகாலி, இங்கே வந்து சசிகாந்த் சென்று கரையாறு வரான்னு தெரில. அங்கே வந்து ஒரு விஜய்க்கு ஒரு சண்டை மாறி போட்டுறாங்க. ஒரு 2-3 வந்தால் அதிகம் காங்கிரஸ்ல பேசப்படுது. காங்கிரஸுக்கு வந்து பார்லிமெண்ட்ல இந்த முடிந்த லோக்சபால அதிக எண்ணிக்கை கொடுத்தது தமிழ்நாடு பாண்டிச்சேரி 10 MP. அவங்க இருக்கிற மாதிரி 40-50 10 தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. ஆனால் 10 பேருமே குரல் கொடுக்கல, தமிழ்நாட்டினாலும் குரல் கொடுக்கல, திமுக காதலாம் குரல் கொடுக்கல, பேசாம மறந்தே உட்காந்துட்டு வந்துட்டாங்க. யாரும் பேசலை, மொத்தம் கூட கை கூட தூக்கல, அட்டண்டன்ஸும் போர். அதனால ஜனங்க இந்த வாட்டி பார்த்து போட்டி காமிச்சாங்க. ஸோ 2-1-2 வந்ததுன்னா அப்புறம் நாளைக்கு ஸ்டாலின் உங்களை கூட்டணி வச்சுக்க மாட்டார். 26 காங்கிரஸோட கூட்டணி கிடையாது பள்ளியழிச்சு போச்சேன். திமுக கூட்டணியிலேயே 2 MP ஜெயிச்சிங்கன்னா அப்புறம் நீ என்ன தேவை, என்ன கட்சி பாலாதுன்னு கேட்பார். விசிக்கு அதே கதை, விசிக்க 2-2 ஜெயி 1வது ஜெயிக்கணும். சிதம்பரமும் போச்சுன்னா அந்த கட்சி அப்புறம் அவ்வளோதான், ஜனங்க மறந்துடுவாங்க. கூட்டணி அப்போ 26 புது கூட்டணி உருவாகும். 26 தேர்தலில் திமுக புதிய கூட்டணியை உருவாக்கும், கூட்டணி கணக்குகள் மாறும். இதெல்லாம் இன்னொரு 3 வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் டிஃபேக் வீடியோ, அதாவது வந்துட்டு அவர் பேசியது வந்து மாறாக பேசி இணையத்தில் வந்துட்டு வீடியோ வைரலாகி வருது. பின்னணி என்ன சார், ரெண்டு பேரும் வந்து கைதுலாம் பண்ணியிருக்காங்க, பின்னணி என்ன சார்? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் என்ன வேணால் பண்ணலாம். இது முன்னாடியே நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தோம். அதை நல்லா பயன்படுத்தினது யார் தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜியை தென் சென்னையில் போட்டிக்கிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ரொம்ப அழகா பண்ணார். ஜெயலலிதா பேசுற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, நான் பார்த்து வளர்ந்த மகன், நான் பார்த்து வளர்ந்த குழந்தை, ஜெயவர்தன் ஓட்டு போடுங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா கேம்பெயின், அது பாசிட்டிவ் கேம்பெயின். எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா இல்லைன்னு தெரியும், குழந்தை கூட தெரியும் ஜெயலலிதா அது பேசல அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் உருவாக்கிடுச்சு. ஆனா அம்மா வந்து பேசிட்டாங்கப்பா ஜெயவர்தனுக்கு. அந்த மாதிரி பண்ணி நீங்க தேர்தலில் பண்ணீங்கன்னா பாராட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஆபாச வீடியோங்கிறது இன்னைக்கு நேர்த்தி வந்தது இல்லை. அமைச்சர் பெரிய கருப்பன்லேருந்து எம்பி டிஎம்கே எம்பியிலேருந்து முன்னாள் மந்திரிலேருந்து பிரேமானந்தாலேருந்து நித்யானந்தாலேருந்து எல்லா மேட்டரும் வர மேட்டர் பெங்களூரில் ஓடுது இப்போ. இது என்னன்னா டெக்னாலஜியோட பெரிய டிராபேக்கே, ரெண்டு பக்கம் குத்துற கத்தி அது, வைத்தியம் குத்தும் ஆப்பிளையும் கட் பண்ணும். நீ எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்தது. இனிமேல் டெக்னாலஜி ட்ரிவன் தான். நீங்கள் அடுத்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா கேம்பெயினுக்கே போகிறதில்ல, எல்லாம் ஃபோனில் கேம்பெயின் வரும், ஆன்லைன் கேம்பெயின்,
வீடு வீடா கேம்பெயின்லாம் இந்த வாட்டியே எனக்கு தெரிஞ்சு 50% வீடு வீடா போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் இமெயில் கேம்பெயின், வாட்ஸ்அப்பு, ஃபோனில் வர மெசேஜ், அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது. அந்த டெக்னாலஜி நல்லா பயன்படுத்தி மக்களும் கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணுமே தவிர, அமித்ஷா பொய்யா வீடியோ போட்டு, நரேந்திர மோடி பற்றி பொய்யா வீடியோ போட்டு, யார் பண்ணாலும் தப்பு தான், அது குற்றம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் தப்பு. இது கடுமையாக எனக்கு கேட்டால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, 20 வருஷம் ஜெயிலில் போடணும். ஏன்னா ஏன் காரணம் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோக்கனால தான் கலவரம் உண்டாருது. ஜாதி கலவரம், மத கலவரம், வன்முறை. எவ்வளோ இடத்துல வன்முறை வருது, எவனோ ஒருத்தர் வீடியோவில் பேசி அனுப்புவோம் யூடியூப்பில், அது பாடு வைரலாக போகும், எல்லாம் கொம்பெடுத்து அடிக்க போடுவாங்க. அவங்க தப்பே பண்ணிட மாட்டாங்க, தூண்டி விடுறது. கடுமையாக பண்ணணும், இந்த சட்டம்லாம் போடாது. 20 வருஷம் ஜெயிலில் போடணும். போலி வீடியோ போட்டாங்கன்னா 20 வருஷம் ஜெயில், போலி வாட்ஸ்அப் போட்டாங்கன்னா 25 வருஷம். திருத்துங்க, அமெண்ட்மெண்ட் நல்லது தானே பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறதான் கவர்மெண்ட் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கு. சும்மா உட்கார வைக்கல, டெல்லியில் நல்லது பண்ணுறதான் பவர் கொடுத்துருக்கு. எவ்வளோ ஆண்கள் சீரழிந்தாங்க, ஆபாச வீடியோ போ பிளாக்மெயில் பண்ணி பொம்பளைங்க வாங்குதுங்க, இவங்க எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாஜக அரசியல்வாதி எப்படி மாட்டி விட்டாங்க. அவங்க மேலே என்ன நோடு கிடைக்கிறீங்க, பாதிக்கப்படுற ஆண்கள் தானே. இப்போ பெண்கள் என்ன, பெண்கள் என்னோட பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க, ஆண்கள் ஏமாந்துருக்கணுமா? நான் குறை சொல்ல, யார் தப்பு பண்ணாலும் தண்டிக்கணும், ஆணோ பெண்ணோ. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஒரு பெண் வந்து ஒரு அரசியல்வாதி மைக்கி தப்பு பண்ண வச்சாருன்னா, அந்த அரசியல்வாதிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டை மைக்கிற பொண்ணுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த மைக்கிற பொண்ணு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆண் உணர்ச்சியை தூண்டுறது ஈஸி. இப்போ ரேவண்ணா மேலே சொல்கிறீங்களே, பிரஜ்வால், பிரஜ்வால், பிரஜ்வால் ரேவண்ணா மேலே, பிரஜ்வால் ரேவண்ணா மேலே ஆக்ஷன் எடுங்க, எடுங்க. பிரஜ்வால் ரேவண்ணா கூட நிர்மாணமாக சுத்திர பொண்ணுங்களை விட்டுருங்க. ஏன்னா பெண்கள் அநியாயம் கஷ்டப்படுது. ஒரு நீதிபதி கோர்ட்டில் சொன்னார், அவனை உள்ள போனையா, இந்த பொம்பளை பாவம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஏதோ தப்பு பண்ணுது, அவளை போய் ஃபைன் போட்டு அவளை சித்திரவதை பண்ணுறீங்களே. மனசாட்சி உள்ள நீதிபதினா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் சிறை தண்டனைன்னு கொண்டு வந்து பாருங்க. ஒன்று விபச்சாரத்தை லீகலைஸ் பண்ணுங்க, இல்லை பெண்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்குறது ஐடியா. பார்ஷியாலிட்டி, பொண்ணு மட்டும் தான் பண்ணுறாங்களா, ஆண் தப்பு பண்ணலையா, பணம் கொடுத்து கூப்பிட்றாங்களே, அவ்வளோ ஜெயிலில் போடணும். ஆகவே சட்டத்திற்கு முன்பு ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணு தப்பு பண்ணால் தண்டிக்கணும். இப்போ இந்த டீப் ஃபேக் வீடியோவில் இவன் என்ன பண்ண போறீங்க, 1 மாதம் உள்ளே வைப்பீங்க, நாளைக்கு பெயிலில் வந்துடும், அவ்வளோதான். அந்த மாதிரி சட்டம் ஓட்ட, சட்டத்தில் இருட்டரை, அது ஓட்ட வேறு. அவன் அபீல் பண்ணுவான், உடனே ஜட்ஜி பாப்பார், ஐயோ பாவம்பா குழந்தை குட்டிக்குதுப்பா, சரி பெயிலில் விடு, அவன் ஓடிப்படும். என்ன வேடிக்கை இது? ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டரை பற்றி வீடியோ போடுறீங்க, நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு வழி பண்ணாதான், ஒரே வழி இதுல தப்பிச்சுக்கிறது. ஓகே சார், இப்போ அந்த தமிழகத்துல இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா தேர்தல் என்று நடைபெற்று வருகிறது, தமிழகத்துல முடிஞ்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சி வந்து 2 தொகுதியில இன்னமும் வேட்பாளர்கள் அறிவிக்காம இருக்காங்க, அமேதி ரேபரில. என்ன சார் கருத்து, என்ன நிலவுகிறது அங்க காங்கிரஸ்ல, என்ன நடக்கிறதுனே தெரியலீங்க. ரேபரில் இந்திரா காந்தி போட்டிட்ட தொகுதி, ராஜீவ்காந்தி போட்டிட்ட தொகுதி, முக்கியமான தொகுதி காங்கிரஸ், சோனியா காந்தி போட்டிட்ட தொகுதி. சரி, சோனியா காந்தி அம்மையாருக்கு உடம்பு சரியில்லை, ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க, தப்பு சொல்ல முடியாது. அவங்க 2 வருஷம் எம்பியா இருந்தாங்க, உடல் நலக்குறைவு, வயது மூப்பு. மன்மோகன் சிங் கூட தான் 20 வருஷம் ராஜ்யசபா எம்பியா இருந்தா, இப்போ வேண்டான்ட்டார், போதும் எனக்குன்ட்டார். அந்த சோனியா காந்தி எனக்கு முடியல, கேம்பெயின் பண்ண முடியல, ராஜ்யசபாக்கு போயிடறாங்க. சரி, ஏப்ரல் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபைலிங் நாமினேஷன், இன்னி வரைக்கும் கேண்டிடேட் போட்டேன்.
அமைதியில நம்ம சேலஞ்ச் பண்ணுது. ஸ்மிருதி இரானி வாங்க வாங்க வாங்க, ராகுல் ஐயா வாங்க வாங்க வாங்க, எடுத்து போட்டு போடுங்கன்னு பயந்துட்டு ஓடுறீங்க. யாரும் சொன்னாலும் ராகுல் ஃபார் அமைதி, பிரியங்கா ஃபார் ரேபரேலி, கரெக்ட், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க குடும்ப வாரிசுகள் ஜெயிச்ச தொகுதி. ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு போட்டி போட்ட தொகுதி முதல் முதல்ல பில்பூர்ன்ற தொகுதியில் போட்டி போட்டார், பிரியாங்கஞ்சில். ஆனால் 1964 இந்திரா காந்தி போட்டி போட்ட தொகுதி ரேபரேலி. தொகுதி மாற்றம் செய்யப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தொகுதியில் இந்திரா காந்தி போட்டி போட முடியல. ஆனால் ஜவஹர்லால் நேரு தொகுதியில் ஜவஹர்லால் நேருவோட தங்க விஜயலட்சுமி பண்டிட் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்திரா காந்தி 64 ரேபரேலி, அதுக்கப்புறம் தொடர்ந்து ரேபரேலி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, இப்போ பிரியங்கா காந்தி போட்டு ஜெயிக்க வைக்கலாம்னு ஒரு ஒரு ட்ராக் போச்சு. ராகுல் காந்தி சொன்னாரா, ரேபரேலி பிரியங்கா காந்தி ஜெயிச்சு நான் அமைதியில் தோற்று போயிட்டா வாழ்வே அஸ்தமனம் ஆகிடும், என் கேரியரே போயிடும். அப்போ நீயாவது போட்டிடு ரேபரேலி, அதுவும் போட மாட்டேன். உன் தங்கையாவது போடவை, அதுவும் போட மாட்டேன். வயநாட்டில் ஜெயிப்பியா கேரண்டியா, அதுவும் இல்லை. சரி, இப்போ 3rd லாஸ்ட் டேட்டு, யாரை போட போறீங்க? மல்லிகார்ஜுன் சொல்லிட்டாராம், ஐயா நீ எந்த தொகுதி வேணா பேசுங்க, இந்த 2 பக்கமே நான் வரமாட்டேன், பெரிய இடாது, ரேபரேலி அமைச்சு நான் மூக்கே விட மாட்டேன், என் மூக்கு கட்டாயிடும், என்னை விட்டுருங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க, கேண்டிடேட் போட்டால் போடுங்க, போராட்டி போங்க, அப்படியே பிஜேபி ஜெயிச்சா ஜெயிக்கிட்டோம், குஜராத்தில் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சு போட்டோம், என்னை விட்டுருங்கட்டாராம். எப்படிங்க ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூன்சியில் எப்படி மல்லிகார்ஜுனை முடிவு எடுப்பார், ரேபரேலி எப்படி முடிவு எடுப்பார்? இதில் யாரும் சொன்னாங்களாம், சரி யார் வேணாம், பிரியங்கா வேணாம், பத்ரா போட்டி போட்டோம், பத்ரா சொன்னாலும் ரெடி நான் போட்டி போடுறேங்க, எங்கள் மாமியார் போட்டி போடுற தொகுதி, எனக்கு பொலிட்டிக்கல் ஆசை, என் பொண்டாட்டி ஆசை இல்லை, நான் பாலிடிக்ஸ் வரேன். ராகுல் சொன்னால் ஒரு குடும்பத்தில் 3 வரக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி மனைவி கூட தான் மேனகா காந்தி மந்திரியாக இருக்காங்க, குடும்ப கட்சி தான் இது. சரி, ராகுல் காந்திக்கு அவருக்கு அமைச்சர் போட்டி போடலாமா வேணாமாங்கிற முடிவை 5th அப்புறம் தான் எடுப்பார். அதுக்குள்ள லாஸ்ட் டே நாமினேட் முடிஞ்சு போடும். ரேபரேலி யார் போட்டி போடலாங்கிற முடிவே எடுக்க மாட்டார். இப்போ டக்குனு போட்டிருந்தாங்கன்னா பிரியங்கா போட்டிருந்தாங்கன்னா பிரியங்கா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். சரி, ரேபரேலி அமைதி மாதிரி ரேபரேலி வந்து காங்கிரஸ் டஃப் கான்ஸ்டியூன்சி இல்லை, பாக்கெட் பரோ போட்டாங்கன்னா பிரியங்கா வின். இவர் என்ன பயப்படுற, நம்ம அமைதியில் போட்டி போட்டு தோத்து போய் பிரியங்கா ஜெயிச்சா அஸ்தமனம் ஆகிடும், கேரியரே காலி, நாளைக்கு பிரியங்கா ஃபார் பிரசிடென்ட் வாங்க. இவர் இன்னும் இந்த 2nd சூழ்நிலையில் கட்சியே இப்போ வந்து க்ஷீணமாயிட்டு வருது, காலி துப்புறாங்க யூபியில். இப்போ நம்ம வட இந்தியா முழுக்க காங்கிரஸை கேள்வி பண்ணுறது காரணம், ஏயா உண்மையாக கேண்டிடேட் கிடைக்கல உனக்கு ரேபரேலியும் அமைதியிலையும், என்ன பண்ணுறீங்க? இந்திரா காந்தி கான்ஸ்டியூன்சி பாது, எவ்வளோ பெரிய ஸ்டார் கான்ஸ்டியூன்சி, பிரதமர்கள் உருவாக்கிய தொட்டில் ரேபரேலி, அதை போய் கோட்டை விட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 5th அப்புறம் தான் முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா சார்? ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.